நமக்கு வந்து என்ன அதை தெரியணும் அப்படின்னா, நமக்கு வந்து எழுத படிக்க தெரிஞ்சால் மட்டுமே போருங்க. இதுதான் ஒரு ஜாதகம் பார்க்குறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு அமைப்பு. அதேமாதிரி வந்து இதுக்கு ஆர்வம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இப்போ ஜாதகம் கற்றுக்கணும் அப்படின்னா சின்ன வயசு பெண்கள்லேருந்து பெரிய வயசு பெண்கள் வரலையும், சின்ன வயசு ஆண்கள்லேருந்து பெரிய வயசு பெண் ஆண்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் கற்றுக்கணும். ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் எடுத்துக்கோங்க, எனக்கு இந்த ஜாதகம் கற்றுக்கிறதுக்கு வந்து என் ஜாதகத்தில் எதனாவது இடம் இருக்கா அப்படின்னு மட்டும் தயவுசெய்து நினச்சிடாதீங்க. ஏன்னா வந்து ஜாதகம் அப்படின்றது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தலையாத கடமை உள்ள வந்துட்டு ஒரு விஷயம், ஓகேங்களா? நம்மளுடைய குடும்பம் நமக்காக வந்துட்டு எதிர்காலத்தை நிர்ணயத்துக்கு நம்ம பார்த்துக்கலாம், ரைட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஜாதகம் அப்படின்றது வந்து 12 கட்டம் அப்படின்றத வந்து நோட் பண்ணிக்கோங்க. இது மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரியும் எல்லாருக்குமே, இருந்தாலும் ஒரு குறிப்புக்காக கொடுக்குறாரு. கொடுத்துட்டு 12 கட்டம் அப்படின்றத வந்து நோட் பண்ணிக்கோங்க. 9 கிரகம் அப்படின்றத வந்து நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டுனாக்கா வந்து 108 பாதம் அப்படின்றத வந்து நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து லக்னங்கள், லக்னம் 12, நட்சத்திரம் 27, இப்போ வந்து இது 12 கட்டம் அப்படின்றத வச்சுக்கோங்க. அடுத்தது 9 கிரகம் அப்படின்றத வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 108 பாதம். 108 பாதம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாதத்துக்கு வந்து 4 கிட்டத்தட்ட வந்துட்டேனாக்க ஒரு 6 மணி நேரம் கணக்கு இருக்குது. அப்போ வந்து ஒரு புள்ளி புள்ளி புள்ளியாக வந்துட்டு, இப்போ அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னு வச்சுக்கலாம், அது வந்து 4 பாதம், 4 மாதத்தில் வந்துட்டு ஒரு பாதத்தை ஒரு கிரகம் கணக்கிறதுக்கு 6 மணி நேரம் எடுத்துக்குது. அப்போது இது வந்து சந்திரன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 2.5 நாளில் மாறுது. அதே மாதிரி சனி பகவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.5 வருஷத்தில் மாறுறாரு. குரு பகவான் அப்படின்றது வந்து 1 வருஷத்தில் மாறுறாரு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன், புதன், இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூரியன், இவங்கெல்லாம் ஒரே மாதத்தில் மாறுறாங்க. அடுத்தது வந்து ராகு கேது அப்படின்றது 1.5 வருஷத்தில் மாறுது. இப்போ வந்து பாதம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நட்சத்திரம் 1 புள்ளி, 2 புள்ளி, 3 புள்ளி, 4 புள்ளி இப்படி இருக்கும். இப்போ வந்துட்டுனாக்கா ஒரு சந்திரன் எந்த கிரகமாக இருந்தாலும் சரி, முதல்ல இதில் உட்காரும், அடுத்தது இதில் போகும், அடுத்தது இதில் போகும், அடுத்தது இதில் போகும், அப்படியே வந்துட்டுனாக்கா வந்து இப்படி போயிட்டு மறுபடியும் இப்படி போயிட்டு இப்படி போயிட்டு இப்படி தான் வந்துட்டுன்னா இது 4 பாதத்தை வந்து முடிச்சிடும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இங்கே பாருங்கள், 12 கட்டத்தை நம்ம போட்டுக்கிறோம், 9 கிரகத்தை போட்டுக்கிறோம், 108 பாதம், லக்னம் 12, நட்சத்திரம் 27, நாமயோகம் அப்படின்றது வந்து இப்போது யார் யார் எந்தெந்த நாம யோகத்தில் பிறந்திருக்காங்களோ அந்த நாமத்து யோகத்து பிரகாரம்தான் அவங்களுடைய வாழ்க்கை அமைப்பு, குணாதிசய அமைப்பு எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கரணம் அப்படின்றது ஒன்று இருக்குது. கரணம் தப்பினா மரண யோகம், மரணம் சொல்லுவாங்க. அப்போ யார் வந்து நல்ல கரணத்தில் பிறந்திருக்காங்களோ அவங்களோட வாழ்க்கை அப்படின்றது நல்லாயிருக்கும். இன்றைக்கி வந்து கரணத்துக்கு வந்து நிறைய கோவில்கள் வந்து ஆக்டிவேஷன் பண்ணக்கூடியதும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு மெயின் முக்கியமாக என்னென்னா, ஒரு நாமயோகத்தில் வந்து நம்ம கணக்கெட்டு எடுக்கிறத விட, ஒரு கரணத்தில் வச்சு நம்ம வந்து கணக்கெடுத்துக்கிறத விட, இது வந்து நட்சத்திரம், பாதம், அதுக்கப்புறம் வந்து லக்னம், 12 கட்டம், இதுதான் மெயின் அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கணும். இதுதான் நீங்கள் வந்து தெரிஞ்சிக்க வேண்டியது. அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்தது வந்துட்டுனாக்கா இப்போ கிரகங்கள் 9 அப்படின்லாம் வந்துட்டு இருக்கு இல்லையா. இப்போது நம்ம வந்து ஒரு லக்னத்தை வச்சு பலன் எடுக்கிறதா இல்லை கிரகத்தை வச்சு பலன் எடுக்கிறதா அப்படின்றத எடுத்துக்கலாம். இப்போது உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்துட்டுனாக்கா வந்து Thank you.
இப்போ வந்துட்டு ராசி இது வந்துட்டுனாக்கா வந்துட்டு மேஷம் அப்படின்றது, ரிஷபம் அப்படின்றது, மிதுனம் அப்படின்றது, கடகம்ன்றது, கன் சிம்மம் அப்படின்றது, வந்து கன்னி அப்படின்றது, துலாம், அடுத்தது விச்சிகம், அடுத்தது தனுசு, அடுத்தது மகரம், அடுத்தது கும்பம், அடுத்தது மீனம் அப்படின்றதுலாம் இருக்குது. இது வந்து லக்னத்திற்கு வந்து 6, 8, 12 எந்த கிரகம் இருந்தாலும் அது மறைஞ்சிரும் அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும், ஓகேங்களா? 6, 8, 12 என்ன உதாரணத்துக்கு வந்து இது ஒரு லக்னம் வச்சுங்களேன், 1, 2, 3, 4, 5, 6 ஏதாவது ஒரு கிரகம் வந்துட்டு இந்த இடத்துல இருந்தால் மறைஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அடுத்தது 8 இருந்ததுன்னா மறைஞ்சு போச்சுன்னு அர்த்தம். 12 இருந்ததுன்னா மறைஞ்சு போயிடுச்சுன்னு அர்த்தம். அது நமக்கு பலனை தராது அப்படின்றத வந்து நாம் வந்து தெரிஞ்சுக்கணும். அது வந்துட்டு ஒன்று. சரி, இப்போ வந்து என்னாக்கா லக்னத்தை வச்சு பலன் சொல்லணுமா, ராசியை வச்சு பலன் சொல்லணுமா அப்படின்னு பார்த்தா கிரக சேர்க்கையை வச்சு பலன் சொல்லணும் அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கணும். இங்கே பாருங்க, கிரக சேர்க்கை, ஓகேங்களா? கிரக சேர்க்கை இப்போ வந்து என்னன்னா, இந்த கிரக சேர்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா முதலாவதாக நம்ம எடுத்துக்கிறது வந்து திருமண அமைப்பு அப்படின்றத எடுத்துக்கலாம். இப்போது உங்களுக்கு வந்து லக்னத்திற்கு வந்து 7 குரியவன் அப்படின்னு இருக்குன்னு வச்சிங்களேன். 7 குரியவன் வந்து சூரியனாக இருக்கலாம், சுக்கிரனாக இருக்கலாம், சந்திரனாக இருக்கலாம், புதனாக இருக்கலாம், குருவாக இருக்கலாம், ராகுவாக இருக்கலாம், கேதுவாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம், ஓகேங்களா? அப்போ வந்து என்னாக்கா வந்து ஒரு சூரியனும் ஒரு சுக்கிரனும் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து ஆண் பெண் இருவருக்குமே கணக்கு வச்சுங்க. ஒரு ஆணுக்கு வந்து 7வது பட சூரியனாக இருந்து ஒரு பெண்ணுக்கு வந்து 7வது பட சுக்கிரனாக இருந்தாலும், ஒரு பெண்ணுக்கு 7வது பட சூரியனாக இருந்து ஒரு ஆணுக்கு வந்து 7வது பட சூரியனாக இருந்தாலும் இது என்ன பலன் அப்படின்னா, இந்த 2 காம்பினேஷன் வந்துட்டு உங்களுடைய ஜாதகத்தில் வந்து இருந்தது அப்படின்னா கணவன் மனைவி உறவு அப்படின்றது பலப்படாது அப்படின்றத நம்பர் 1 வச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து கணவன் மனைவி தாம்பத்திய உறவு அப்படின்றது வந்து சிறப்பாக இருக்காது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு நெருப்பு கிரகம். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு சாத்விகமான ஒரு கிரகம் சுக்கிரன். அப்படி இருக்கும்போது இவங்க 2 பேருமே வந்து சேர்ந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கணவன் மனைவிக்கு வந்து தாம்பத்திய வாழ்க்கையில் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அதே மாதிரி வந்து கணவனால் வந்துட்டு மனைவிக்கோ, மனைவியினால் கணவனுக்கோ, 2 பேருக்குமே வந்துட்டுனாக்கா திருமண பந்தத்திலையும் தாம்பத்திய பந்தத்திலையும் ஒரு ஈடுபாடு அப்படின்றது வந்து வராது அப்படின்றத மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போது ஒரு திருமணத்திற்கு நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா எப்போவுமே வந்து சுக்கிரனும் சூரியனும் 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா இருக்காங்க அப்படின்னா அந்த ஜாதகத்தை வந்து சேர்க்காதீங்க. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ அவங்களுக்குலாம் எப்படி கல்யாணம் நடக்கிறது அப்படின்னா, இப்போ இந்த 2 காம்பினேஷனில் உள்ளது அப்படின்னாக்கா எப்படி பார்க்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிங்க. இப்போ வந்துட்டுனாக்கா வந்து நல்லா புரிஞ்சுக்கணும், 7வது இடம் தான் வந்துட்டு கணக்கு, ஓகேங்களா? லக்னத்துக்கு 7வது இடத்துல இப்போ ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் 7வது இடத்துல சூரியன் இருந்து அதே மாதிரி ஒரு பொண்ணுடைய 7வது இடத்துல வந்து சுக்கிரன் இருந்தது அப்படின்னா இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்த 2 ஜாதகத்தையும் நாம் சேர்த்தோம் அப்படின்னு சொன்னால் இது வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து பல பிரச்சனைகளை வந்து கொடுக்கும். இவங்க 2 பேருக்கும் தாம்பத்திய வாழ்க்கை அப்படின்றது வந்து நீடிக்காது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும், சரியா? அப்போது 7க்கு 7 இருந்தாலும் கல்யாணம் பண்ணக்கூடாது. அதே மாதிரி வந்து 7க்கு 7 வந்து 2 பேருக்குமே வந்து மாற்றி வந்துட்டுனாக்கா 2 பேருக்கும் ஒன்றா உட்காந்தாலுமே அது வந்துட்டுனாக்கா சேர்க்கக்கூடாது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும், ஓகேங்களா? இது ஒரு காம்பினேஷன். 2வது வந்து திருமண வாழ்க்கையை பற்றி தான் இப்போ பார்த்துட்ருக்குறோம், ஒன்று ஒன்றா பார்க்கலாம், சரிங்களா? அடுத்தது வந்து இந்த சூரியன் அப்படின்னு பார்க்கும்போது சுக்கிரன் பார்க்கும்போது இந்த சூரியனும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சந்திரனும் இந்த 2 காம்பினேஷன் அப்படின்னு பார்க்கும்போது சூரியன்றது வந்துட்டு ஒரு ஆண் கிரகம், சந்திரன் அப்படின்றது வந்து ஒரு பெண் கிரகம், ஓகேங்களா? இப்போ இது ரெண்டுமே வந்துட்டு சேர்ந்துருச்சுன்னா யாருக்கெல்லாம் வந்து லக்னத்துக்கு 7வது இடத்துல சூரியனும் லக்னத்துக்கு 7வது இடத்துல சந்திரனும் அமைஞ்சிருக்காங்கன்னா இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணாங்கன்னா அவங்க 2 பேருமே வந்து கணவன் மனைவியாக காலத்துக்கும் சுபிக்ஷமாக வாழ்வாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அமாவாசை யோகம்னு சொல்லுவாங்க, ஆனால் கல்யாணத்துக்கு வந்து அமாவாசை யோகத்தை எடுத்துக்கூடாது. இது வந்து என்னென்னா இந்த சூரியனும் சந்திரனும் சேர்ந்ததுன்னா
இந்த உலகத்திற்கே வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் அப்படின்றவர் வந்து காலம்புற நமக்கு வந்துட்டு வெளிச்சத்தையும், அதே மாதிரி நைட்டு வந்துட்டுனாக்கா நம்மளுடைய தூக்கத்தையும் நம்மளுடைய மன அமைதியும் நமக்கு வந்து உடம்புல வந்துட்டு இருக்கக்கூடிய டயர்ட்னஸ்ஸாக எல்லாத்தையுமே வெளியில் எடுத்து நம்மளை ஃப்ரெஷ்ஷாக ஆக்கக்கூடியது சந்திர பகவான். அதனால் வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் வந்து திருமண ஸ்தானத்தை பொறுத்தவரையும் இப்போ வந்துட்டுனாக்கா உதாரணத்துக்கு வந்து ஒரு கும்பலக்கணம், ஒரு கும்பலக்கணத்துக்கு ஏழாம் இடம் வந்து பார்த்திங்கன்னா வந்து சந்திரன் வச்சிங்களேன், சாரி சூரியன் வச்சிங்களேன். அதே மாதிரி வந்துட்டுனாக்கா வந்து ஒரு மகர லக்னம், ஒரு மகர லக்னத்துக்கு ஏழாம் இடம் வந்து சந்திரனோட வீடுன்னு வச்சிங்களா. இப்போ ஒரு கும்பலக்னத்துக்கும் ஏழாம் இடம் வந்து பார்த்திங்கன்னா சூரியன், ஒரு மகர லக்னத்துக்கு ஏழாம் இடம் சந்திரன் அப்படின்னு இருக்கும்போது இது ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கும்பத்துக்கும் மகரத்துக்கும் வந்துட்டு ஏழாம் பொருத்தமாக இருக்கும், இது ஒன்று. ஆனால் என்ன அப்படி பார்த்திங்கன்னா கும்பத்துக்கு வந்து சந்திரன் கூட வந்து சூரியன் இருக்கிறவங்களை கல்யாணம் பண்ணாலும், சூரியனோட சந்திரன் இருக்கிறவங்களை கல்யாணம் பண்ணாலும் இந்த கும்பலக்கணக்காரங்களுக்கும் மகர லக்கணக்காரங்களுக்கும் ரொம்ப நல்லது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இதுக்கு ஏழுக்கு ஏழு வீடு அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். பொதுவாக வந்துட்டுனாக்கா இந்த சூரியன் சந்திரன்றது வந்து ஹஸ்பண்ட் வைப்பு அப்படின்றது நல்லா இருக்கிறது மட்டும் இல்லாமல், ஒரு குழந்தை வந்து சூரியன் சந்திரனாக உட்காந்து பிறந்துருச்சு அப்படின்னாக்கா அவங்களோட அப்பா அம்மாவுக்கு வந்து இணைக்கு என்றைக்குமே இணை பெரியாத ஒரு தம்பதிகளாக அவங்க இருப்பாங்க அப்படின்றது கணக்கு. அப்போ தனக்கும் கணவன் மனைவி உறவு பலப்படும், தன்னுடைய அப்பா அம்மாவுடைய வாழ்க்கையும் என்றைக்குமே பிரியாத ஒரு சூழ்நிலையை வந்து ஏற்படும். அப்போ என்ன பண்ணணும், இந்த சூரியன் சந்திர சேர்க்கை அப்படின்றது வந்து நல்லது அப்படின்றத வந்து எடுத்துக்கோங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா வந்து சூரியன், அடுத்தது புதன். இந்த ரெண்டு காம்பினேஷன்றது பார்த்திங்கன்னா சூரியன் புதன் அப்படின்றது புத ஆத்திய யோகம் அப்படின்றத சொல்லலாம். இப்போ ஒரு ஒரு கும்பலக்னம் ஏழாம் இடம் வந்து சூரியன், அதே மாதிரி வந்து என்னாக்கா ஒரு மீன லக்னம் ஏழாம் இடம் வந்து புதன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த புத பகவான் அப்படின்றது வந்தும் சூரிய பகவான் அப்படின்றதும் ஒரு ஆணுடைய ஜாதகத்திலே பெண்ணோட ஜாதகத்திலே ஒருத்தர் ஒருத்தர் பார்த்தாலும் சரி, அதே மாதிரி வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சேர்ந்தாலும் சரி, அது வந்து கண்டிப்பாக வந்துட்டு அது ரொம்ப நல்லது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஒரு உதாரண ஜாதகம் வந்துட்டு ஒன்று போடுவோம், ஓகேங்களா. இப்போது இது வந்து சூரியன் புதனை வச்சு நம்ம போடலாம். இப்போ ரெண்டு கட்டம் வந்துட்டு நாங்கள் போடுறேன். இதுதான் வந்துட்டு நாம் ஒரு கணவன் மனைவி உறவை வந்துட்டு நம்ம சேர்க்கறதுக்கு உண்டான ஒரு அமைப்பினுடைய ஜாதகத்தினுடைய அமைப்பு. இது வந்து ஆண் ஜாதகம்னு வைங்க, இது வந்து பெண் ஜாதகம்னு வைங்க, ஓகேங்களா. இப்போ ஒரு பெண் வந்து மீன லக்னம், ஒரு ஆண் வந்து மீன லக்னம், ஒரு பெண் வந்துட்டு நான் கும்பலக்னம்னு வைங்க. இப்போது மீனத்துக்கு வந்து புதன் ஏழாம் இடம் வந்துட்டு புதன் வீடு, அதே மாதிரி வந்து ஒரு சிம்மத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கும்பத்துக்கு வந்துட்டு இது வந்து பார்த்திங்கன்னா வந்து இவங்களுடைய வீடு, இதுதான் வந்துட்டு ஏழாம் இடம் வீடு வந்து சிம்மம். அப்போது இந்த ஜாதகத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சூரியன் இருக்க வேண்டிய இடத்துல, ஓகேங்களா, இந்த சூரியன் இருக்க வேண்டியதில் இந்த ஜாதகத்தினுடைய புதன் அப்படின்றவர் இங்கே இருக்காருன்னா 100% வந்து கல்யாணம் பண்ணலாம், ரொம்ப நல்ல ஒரு தம்பதிகளாகவும் அவங்க வந்து ரொம்ப வந்து வாழ்க்கையில் எப்போவுமே பிரியாமல் இருக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து என்னாக்கா இந்த சூரியன் இந்த புதனோடு சேர்ந்தாலும் கண்டிப்பாக வந்து இவங்க ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அடுத்தபடியாக இப்போது இந்த சூரியன் அப்படின்றது வந்து இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு ஜாதகம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் சூரியன் இங்கே இருக்குன்னு வச்சுங்களேன். ஒரு இங்கேருந்து கணக்கு பண்ணால் அப்போ வந்துட்டு என்னாக்கா வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து புதன், ஒரு ஆணுக்கு வந்து இந்த இடத்துல புதன் இருக்கான்னு வச்சுங்களேன். அப்போது இந்த கணக்குக்கு 1, 2, 3, 4, 5, 6 ஆறில் வந்து புதன் இருக்கார் அப்படின்னா இவங்களை வந்து நாம் சேர்க்கலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக சேர்க்கக்கூடாது. காரணம் என்னென்னா லக்னத்திற்கு ஏழாம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது லக்னத்துக்கு ஏழாம் இடத்தினுடைய புத பகவான் இங்கே வந்து பார்த்தா 11ஆம் இடத்துல உட்காந்தாலும் கூட
பையனுடைய பெண்ணனுடைய ஜாதகத்தில் அக்கடத்துக்கு ஏழாம் இடத்துக்குரிய சூரிய பகவானுக்கு இங்கேருந்து கணக்கு பண்ணோம்னா இந்த புதன் ஆறாம் இடத்துல உட்காந்துருக்கு. அப்போ வந்து சேர்க்கக்கூடாது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அப்போ இது வந்து என்னக்கா வந்து சூரியனும் புதனும் எந்த இடத்துல வந்து ஒன்றா சேர்ந்தாலும் அது நல்லது. அது 12 வீடு, 6 வீடு, 8 வீடு அதெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டாம். ஓகேங்களா? ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்துட்டாங்களா, ஓகே சந்தோஷம். 6, 8, 12 பறந்தாங்களா, கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்றத மட்டும் நம்ம சொன்னால் போதுமானது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா வந்து இப்போ வந்து சூரியன், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரன் எழுதியாச்சு, சந்திரன் எழுதியாச்சு, புதன் எழுதியாச்சு, குரு. இந்த ரெண்டு காம்பினேஷன் அப்படின்றது வந்து சூரியன் கூட குரு சேர்ந்துன்னு வச்சுங்களேன் ரொம்பவே நல்லது அப்படின்றத எடுத்துக்கணும். காரணம் என்னென்னா சூரியனுக்கும் குருவுக்கும் வந்துட்டு அவ்வளோ பவர் உண்டு. அப்போது யாருக்கெல்லாம் வந்துட்டுனாக்கா சூரியன் குரு அப்படின்றது வந்து உங்களோட ஜாதகத்தில் ஒன்றா சேர்ந்தாலும் இல்லை உங்களோட மனைவியினுடைய ஜாதகத்தில் சூரியன் குரு ஒன்றா உக்காந்தாலும் அது ரொம்ப நல்லது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு சூரியன் அப்படின்றது வந்து களத்திர ஸ்தானாதிபதியாக இருக்கணும், ஒரு குரு அப்படின்றது வந்து களத்திர ஸ்தானாதிபதியாக இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ களத்திர ஸ்தானம்னா என்ன? உங்களோட கட்டிக்க போகிறவங்களுடைய லக்னத்துக்கு 7ஆம் இடம் சூரியனை வீடாக இருக்கணும், உங்களை கட்டிக்க போகிறவங்களோட 7ஆம் இடம் வந்து குருவோட வீடாக இருக்கணும், அவ்வளோதான். அப்போ இப்படி இருந்து இந்த காம்பினேஷன் வந்து ரெண்டும் சேர்ந்தது அப்படின்னா நல்லது. சூரியன் குரு ஒன்றா சேர்ந்தாலே நல்லது அப்படின்னு எடுத்துக்கூடாது. உங்களுடைய லக்னத்துக்கு 7ஆம் இடம் சூரியன் வீடாக இருக்கணும், உங்களோட லக்னத்துக்கு 7ஆம் இடம் வந்து குருவாக இருக்கணும், அவ்வளோதான். இப்படி வந்து பண்ணும்போது வந்து இவங்களுடைய தம்பதி வாழ்க்கையும் தாம்பத்திய வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். அடுத்தது அடுத்தபடியாக இப்போ வந்து என்னாக்கா வந்து சூரியன் கூட குரு, சுக்கரன், சந்திரன், புதன், சனி இருந்துச்சு அப்படின்னு வச்சு பார்த்தீங்கன்னா இந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ திருமண பந்தத்தில் வந்து நமக்கு வந்து சூரியனும் சனியும் இப்போ வந்து என்னாக்கா வந்து 7ஆம் இடம் சனி வீடாக இருக்கணும். அதே மாதிரி வந்து பெண்ணுக்கும் 7ஆம் இடம் வந்துட்டு சூரியன் வீடாக இருக்கணும். இது இப்படி மாற்றி இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு ஆணுக்கு 7ஆம் இடம் சூரியன் இருந்தாலும் ஒரு பெண்ணுக்கு 7ஆம் இடம் சனியாக இருந்தாலும் ஒரு பெண்ணுக்கு வந்துட்டு 7ஆம் இடம் சனியாக இருந்து ஒரு ஆணுடைய வீடு வந்து சூரியனாக இருந்து 7ஆம் இடம் சூரியனாக இருந்தாலும் கண்டிப்பாக வந்துட்டு இந்த காம்பினேஷனில் கல்யாணம் பண்ணிங்கன்னா 10 பொருத்தமே இருந்தாலும் கல்யாணம் பண்ணாலும் அந்த தம்பதிகள் கண்டிப்பாக பிரிஞ்சிருவாங்க. அதில் மாற்றுக்கிறது கிடையாது. எப்போ பார்த்தாலும் சண்டை, எதில் பார்த்தாலும் சண்டை, எப்போவுமே வந்துட்டு ஒரு அவங்களுடைய லைஃப்பில் வந்துட்டுனாக்கா ஒரு டென்ஷன் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியம். அடுத்தபடியாக வந்துட்டு ஒரு சூரியன் ப்ளஸ் ராகு இருந்ததுன்னு வச்சுங்களேன், இது வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே வந்துட்டு ஒரு கருத்து வேறுபாடு அப்படின்றத விட ஒரு கிரிமினல் தனம் இருக்கும். இப்போ வந்துட்டோன்னா ஒரு பொண்ணு நம்ம வந்துட்டு விரும்பினாலும் சரி, ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணாலும் சரி, அந்த பொண்ணு வந்து ஒரு இப்போ லக்னத்துக்கு 7ஆம் இடம் வந்து சூரியன் இருக்கான், லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல வந்து ராகு இருக்கான்னு வச்சிங்களேன். அப்போ வந்து என்னாக்கா இவங்க ரெண்டு பேரையும் நம்ம சேர்க்கும்போது இப்போ வந்து ஒரு ஆணுடைய ஒரு ஆணுடைய 7ஆம் இடம் சூரியனாக இருக்குது, ஆனால் ஒரு பெண்ணோட 7ஆம் இடத்துல வந்து ராகு இருக்குது அப்படின்னா அந்த பொண்ணு ரொம்ப கிரிமினலாக இருக்கும், சொல் பேச்சு கேட்காது. அப்போ வந்துட்டுனாக்கா வந்து ஒரு கணவனுக்கு ஒரு பிடிச்சவங்களுக்கு எப்படி இருக்கணுமோ அப்படி இல்லாமல் ஏன் இஷ்டத்துக்கு இருப்பேன், ஏன் இஷ்டத்துக்கு வந்து நான் பண்ணுவேன் அப்படின்ற அந்த ஒரு கோட்பாட்டோடு வந்துட்டு இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில் இதுவே வந்துட்டு ஒரு பெண்ணுக்கு 7ஆம் இடம் சூரியன் இருந்து ஒரு ஆணுக்கு 7ஆம் இடத்துல வந்து ராகு இருக்கான்னு வச்சுங்களேன், அவன் என்ன பண்ணுவான்னா பொண்டாட்டிக்கு வந்து எப்போவுமே வந்துட்டுனாக்கா ஒரு துரோகம் பண்ணுறது, அதே மாதிரி வந்துட்டுனாக்கா வந்து ஒரு கணவனாக நடந்துக்காமல் அவன் வந்து வேறு மாதிரி எப்படி எப்படியோ இருக்கக்கூடிய ஒரு கேரக்டராக இருப்பான். அப்போ ராகு அப்படின்றது என்ன? கிரிமினல். அப்போ ராகு கிட்ட வந்து எதனாவது உண்மை இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது. அப்போது யாருமே வந்து சூரியன் கூட களத்திர ஸ்தானத்து கூட ராகு இருந்ததுன்னா அந்த ஜாதகத்தை தேர்ந்தெடுக்காதீங்க அப்படின்றது தான் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கணக்கு இருக்குன்னா ஐயோ இவங்கிட்ட வாழலாமா வேண்டாமா அப்படின்றது வந்து கணவனுக்கும் தோணும், மனைவிக்கு தோணும் அப்படின்றத எடுத்துக்கணும். இது வந்துட்டு ஒரு காம்பினேஷன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சூரியன் கூட நமக்கு வந்து கேது இருக்குது அப்படின்றத வச்சிங்கன்னா இந்த கேது பகவான் அப்படின்றது
இப்போ ஒரு ஆணுக்கோ ஏழாம் இடம் சூரியன், ஒரு பெண்ணுக்கோ ஏழாம் இடத்துல கேது, இல்லைன்னா ஒரு பெண்ணுக்கோ ஏழாம் இடத்துல கேது, ஒரு ஆணுக்கோ ஏழாம் இடத்துல சூரியன், இப்படி மாற்றி இருந்தாலும் சரி, இந்த காம்பினேஷன் அப்படின்றது என்னைக்காவது ஒரு நாள் டிவைஸில் முடியறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும். அப்போது ராகு கூட இருந்ததுன்னா கூட இருந்து அவங்க கூட பெரிய மண்டவேதனையாக இருக்கும். அவன் வந்து எப்போவுமே வந்துட்டேனாக்கா வந்து ஏண்டா இவனை கல்யாணம் பண்ணும் அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும். ஏண்டா இவளை கல்யாணம் பண்ணும், இவ்வளோ ஃப்ராடாக இருக்காளே அப்படின்றது மனசில் தோணும். ஆனால் இது என்ன பண்ணும் தெரியுங்களா, இந்த காம்பினேஷன் சூரியன் கேது காம்பினேஷன் வேணும்னா வேணும், வேண்டான்னா வேண்டாம், இது வந்து செட் ஆகாது. அப்போ வந்து என்ன பண்ணும், ஓகே நான் டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணிடலாம். அப்போ உனக்கு பிடிக்காத ஒரு வாழ்க்கை என் கூட வாழாத, அதே மாதிரி வந்துட்டு என்னாக்கா நம்ம காலம் ஃபுல்லாக வந்து சண்டை போட்டுக்கணுன்ற அவசியம் வராது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு காம்பினேஷன் என்ன பண்ணுன்னா, எத்தனை ரெண்டு குழந்தைகள் பெற்றாலும் சரி, மூணு குழந்தைகள் பெற்றாலும் சரி, கண்டிப்பாக வந்து டிவைஷனில் தான் போய் முடியும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும், ரைட்டுங்களா? இது வந்துட்டு என்னக்கா வந்து சூரியனை பற்றி உங்களுக்கு எல்லாமே சொல்லாச்சு. அடுத்தது வந்து சந்திரன் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த இடத்துல வந்து சந்திரன் கூட சூரியன் உட்காந்தா நல்லது அப்படின்றத டிக் மார்க் போடுறேன். அடுத்தது வந்து சந்திரன் கூட, இதை வந்து என்னக்கா வந்து சந்திரன் கூட வந்து சந்திரனே உட்கார்ந்தால், அது எப்படி சந்திரன் கூட சந்திரனே உட்காரும் அப்படின்னு கேட்கலாம். இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து ஏழாம் இடம் வந்துட்டு சந்திரனா, இப்போ ஆணுக்கும் ஒரே லக்னம், ஒரு பெண்ணுக்கும் இப்போ மகர லக்னம் வச்சிங்களேன், ஒரு ஆணுக்கு மகர லக்னம் ஏழாம் இடம் சந்திரன், ஒரு பெண்ணுக்கு மகர லக்னம் ஏழாம் இடம் சந்திரன் அப்படின்னு வந்ததுன்னா, இந்த ரெண்டு பேருக்கும் சந்திரன் சந்திரனே வந்ததுன்னா இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல காம்பினேஷன் அப்படின்றத வந்து எடுத்துக்கணும், சரிங்களா? அடுத்தது வந்து சந்திரன், அடுத்தது வந்து செவ்வாய் அப்படின்னு பார்க்கும்போது, இது வந்து சந்திரன் செவ்வாய் அப்படின்றது யாருக்கு வந்து லக்னத்துக்கு ஏழாம் இடம் சந்திரனாக இருக்கானோ அந்த லக்னத்துக்கு ஏழாம் இடம் செவ்வாயாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, அடங்கி போயிடுவாங்க, ஓகேங்களா? அடங்கி போயிடுவாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் சந்திரன் செவ்வாய் இவங்க ரெண்டு பேரில் சேர்ந்தாங்கன்னா இது நீர் கிரகம், இது நெருப்பு கிரகம். அப்போ இந்த நீர் நெருப்பு வரும்போது என்ன தான் நெருப்பு வந்துட்டு மற்றவங்களை கொள்கிற அளவுக்கு இருந்தாலும் கண்டிப்பாக வந்துட்டுனாக்கா வந்து சந்திரன் அப்படின்றது நெருப்பு நீர், அப்போ என்ன பண்ணும், வந்துட்டு கொண்டுரும். ஆக மொத்தத்தில் வந்து என்னென்னா இந்த ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் செவ்வாய் இரு காம்பினேஷன் இருக்கிறதுனால இது ரெண்டுமே வந்துட்டுனாக்கா வந்து சேர்த்து வைக்கும்போது லக்னத்துக்கு ஏழாம் இடம் யாருக்கு வந்து சந்திரனாக இருக்கோ அது வந்து கணவன் ஜாதகமாக இருந்ததுன்னா மனைவி அடங்கி போகணும், மனைவி ஜாதகமாக இருந்தால் கணவன் அடங்கி போகணும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும், ஓகேங்களா? இது ஒன்று. பார்த்தீங்கன்னா வந்து புதன், இது ரெண்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சந்திரன் அப்படின்றது வந்து புதன் அப்படின்றதும் இதில் வந்து நீயா நானா அப்படின்ற வந்து போட்டி வரும். இதில் வந்து நீயா நானா போட்டி வரும்போது சந்திரன் கூட புதன் சேர்ந்தாச்சு அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஜாதக உள்ள அமைப்பில் நீங்கள் கல்யாணம் பண்ணிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா ஒன்றை விட ஒன்று பெட்ரு அப்படின்ற மாதிரி போகும். ஒன்றை விட ஒன்று பெட்டர்னா என்ன, அப்போ வந்து என்னாக்கா வந்து இவளை விட இவன் பெட்டராக இருக்கா அப்படின்னும், அதே மாதிரி இவனை விட இவன் பெட்டராக இருக்கான் அப்படின்னும் நமக்கு வந்து என்னாக்கா வந்து ஒரு பெட்டர் லைஃப்பை வந்துட்டு தேடி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கும். ஆனால் என்ன அப்படின்னா இந்த சந்திரன் புதன் சேர்மை அப்படின்றது வந்து என்ன இருந்தாலும் லாஸ்ட்டில் வந்துட்டு என்னாக்கா அவங்க வந்து ஏமாந்து நிற்பாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ அந்த திருமண விஷயத்தில் வந்து யாருக்கெல்லாம் சந்திரன் புதன் சேர்வை இருக்கோ அவங்கெல்லாம் ஒன்றை விட ஒன்று பெட்ரு அப்படின்றத வந்து நினைக்காம நமக்கு என்ன கிடச்சிருக்கு, ஓகே இது கிடச்சிருக்கு, இதை நாம் எப்படி பயன்படுத்தி கொண்டு போகலாம் அப்படின்றத நினச்சிங்கன்னா உங்களோட வாழ்க்கை வந்து நல்லாயிருக்கும். அதை விட்டுட்டு இது வந்துட்டுனாக்கா வந்து இவ பெரிய டென்ஷனாக இருக்கா, இல்லை இவ பெரிய டென்ஷனாக இருக்கா, இவளை விட இன்னொன்று பெட்டராக இருக்கா அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா அது உங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லாமல் முடியும் அப்படின்றத எடுத்துக்கணும். அடுத்தது வந்து சந்திரன் வித் புதன் குரு, இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே வந்துட்டுனாக்கா நல்ல ஒரு பொருத்தமான
பரவிப்பு. இப்போ லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல வந்துட்டாக்கா சந்திரன் இருந்து லக்னத்துக்கு வந்து ஏழாம் இடத்துல வந்து குரு இருக்கும், இப்படிப்பட்ட ஒரு ஜாதக அமைப்பு அப்படின்னு வந்து இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நமக்கு வந்து நல்ல பொருத்தம் அப்படின்றத எடுத்துக்கணும். பொதுவாக 10 பொருத்தம், தினப்பொருத்தம், கணப்பொருத்தம், மகேந்திர பொருத்தம், ஸ்ரீ பொருத்தம், யோனி பொருத்தம், ராசி பொருத்தம், ராசி அதிபதி பொருத்தம், வேத பொருத்தம், நாடி பொருத்தம், விருட்ச பொருத்தம், இந்த மாதிரி எத்தனை பொருத்தங்கள் பார்த்தாலும் கூட கிரக பொருத்தம் பார்க்காம கல்யாணம் பண்ணால் டைவர்ஸ் தான் ஆகும், கிரக பொருத்தம் பார்க்காம பண்ணாக்கா பிரச்சனை தான் ஆகும். ஆக மொத்தத்தில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எங்கே போனாலும் ஜாதகத்தை பார்க்கும்போது கிரக பொருத்தம் இருக்கான்னு பார்க்க சொல்லுங்கள். அதுலேயும் வந்துட்டு நமக்கு வந்துட்டுனாக்கா வந்து ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தைக்கும் அம்மாவுக்கும் உள்ள கிரகம், ஒரு குழந்தைக்கும் ஒரு அப்பாவுக்கு உள்ள கிரகம், அதேமாதிரி ஒரு கணவனுக்கும் ஒரு மனைவிக்கும் உள்ள கிரகம், இது ரெண்டுலாமே வந்துட்டு நல்லா இருந்தால் மட்டும்தான் ரிலேஷன்ஷிப் நீடிக்கும். அதை விட்டுட்டு நம்ம வந்து தேவையில்லாமல் வந்து நம்ம வந்து பொருத்தம் பார்க்குறேன்றது ஆதி காலத்துலேருந்து 10 பொருத்தம் பார்த்துட்டுருக்குன்னு நீங்கள் வந்து தேடிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜாதகம் வந்து தோத்துரும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் வித் சுக்கிரன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த காம்பினேஷன் வந்து ரொம்ப நல்லதாக இருந்தாலும் கூட என்ன அப்படின்னா வந்து ஒரு ஆடம்பரமான அதே மாதிரி வந்துட்டேனாக்கா வந்து ஆடம்பரத்துக்கோசரம் ஆசைப்பட்டு தன்னோடய வாழ்க்கையை வந்து முடிச்சுக்கிறதுக்குண்டான அதுக்கப்புறம் வந்துட்டேனாக்கா ஒரு இந்த வாழ்க்கையை விட இந்த வாழ்க்கை நல்லா இருக்குன்னு மாறக்கூடிய ஒரு தன்மையாகவும் இது வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அப்போது இந்த மாதிரி வந்து லக்னத்துக்கு ஏழாம் இடம் சந்திரன், லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல வந்து சுக்கிரன் வீடாக இருந்து இல்லை ஏழாம் இடமே வந்துட்டு இந்த மாதிரி அமைஞ்சு போச்சு அப்படின்னா இந்த காம்பினேஷன் அப்படின்றது வந்து ஒரு நாளுக்கு ஒரு நாள் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டேனாக்கா பிரிவினைகளை கொடுக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பு அப்படின்றத மறந்துடக்கூடாது. அடுத்தது வந்துட்டேனாக்கா சந்திரன் வித் சனி, இது பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே ஒஸ்ட் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அப்போது இந்த காம்பினேஷன்றது வந்து சந்திரன் சனி காம்பினேஷன் இருக்கு இல்லையா, இது வந்து எப்போவுமே யாருக்கு இருந்தாலும் சரி லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல வந்து சந்திரன் இருந்து லக்னத்துக்கு ஏழாம் இடம் சனியாக இருந்ததுன்னா இந்த ரெண்டு காம்பினேஷன் அப்படின்றது கண்டிப்பாக பிரிவினைகளை கொடுத்துரும். அதே மாதிரி வந்து இந்த இந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு என்னாக்கா இந்த மூணு காம்பினேஷனில் இருக்கிறதும் வந்து பிரிவினைகளை கொடுக்கறது மட்டுமல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைகளையுமே கொடுக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இதில் வந்து அதிகமான பிரச்சனை யார் கொடுக்கும்னா இது தான், இது வந்து கண்ணீர் விட்ட சாபம்னு சொல்லுவாங்க. சந்திரன் சனி அப்படின்றது வந்து இருந்து ரெண்டு பேருமே வந்துட்டு சேர்றீங்க, ஒரு கணவன் மனைவியாக நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா அப்போ உங்கள் குடும்பத்தில் யாரோ கண்ணீர் விட்ட சாபம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது சந்திரன் சனி ஏழாம் இடமாக இருந்து யாராவது கல்யாணம் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தில் வந்து கண்ணீர் விட்ட பெண்ணுடைய சாபம் இருக்குது, அதனால் உங்கள் குடும்பம் வந்து கண்டிப்பாக மேலோங்காது அப்படின்றத வந்து ஆணித்தரமாக அடித்து சொல்லணும். அடுத்தது வந்துட்டேனாக்கா சந்திரன் அடுத்தது வந்து ராகு, இந்த காம்பினேஷனில் வந்து நமக்கு வந்து சேர்த்தோம் அப்படின்னா இதுவும் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு மறைமுகமான வந்துட்டு ஒரு வாழ்க்கை. இப்போ வந்து ஒரு கணவன் இருக்கார், மனைவி மறைமுகமான ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துப்பாங்க, ஒரு மனைவி இருப்பாங்க, ஒரு கணவன் வந்துட்டு மறைமுகமான ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுப்பாங்க. அப்போ இந்த ரெண்டு காம்பினேஷன் வந்துட்டுனாக்கா சேர்ந்துச்சுன்னு வச்சிங்களேன் கண்டிப்பாக வந்துட்டேனாக்கா அது ஏழாம் இடமாக இருந்து அந்த ஏழாம் இடத்துல சந்திரன் இருந்து ஏழாம் இடத்துல ராகு இருந்து இந்த ரெண்டு ஜாதகமும் வந்துட்டேனாக்கா வந்து கிரக காம்பினேஷன் இருந்தது அப்படின்னா ஐயோ வந்துட்டுனாக்கா வந்து ஒரு கணவனை பார்த்தா மனைவிக்கு தலையே சுத்தும், ஒரு மனைவியை பார்த்தா ஒரு கணவனுக்கு தலையே சுத்தும், என்னடா இப்படி இருக்கானே அப்படின்ற என்னடா இப்படி இருக்காளே அப்படின்ற மாதிரி வந்துட்டு இருக்கும். அப்போ வந்து ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு கணவன் மனைவி உறவாக அங்கே வந்துட்டு இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அடுத்தது வந்து இந்த காம்பினேஷன் அப்படின்னு பார்க்கும்போது கேது, கேது பார்த்திங்க அப்படின்னா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் கேது, சந்திரன் கேது காம்பினேஷன் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கு வாழ்க்கை அப்படின்றது வந்து கண்டிப்பாக வந்துட்டேனாக்கா நல்லா இருக்காது. அதே மாதிரி வந்துட்டேனா ஒரு ஸ்டெடியான மைண்ட் இருக்காது, வந்துட்டேனாக்கா சில நேரத்துக்கு ஒரு புத்தி, சில நேரத்துக்கு ஒரு பேச்சு, சில நேரத்துக்கு ஒரு வாழ்க்கை, சில நேரத்துக்கு ஒரு வசதி, சில நேரத்துக்கு வந்துட்டு ஒரு அவங்களுடைய மென்டாலிட்டியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும். அப்போ வந்துட்டேனாக்கா இந்த சந்திரன் கேது காம்பினேஷன் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்கெல்லாம் வந்துட்டேனாக்கா ஒரு ஸ்டெடி மைண்டே கிடையாது. அப்போ வந்துட்டேனாக்கா வந்து எது முக்கியம் எது முக்கியம் இல்லை அப்படின்றது தெரியாது. அப்போது இது வந்து தாம்பத்திய வாழ்க்கைக்கும் ஒத்து வராது, இது ரெண்டு பேருக்கும் வந்துட்டேனாக்கா திருமண வாழ்க்கைக்குமே ஒத்து வராத ஒரு ஜாதகம் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். அதனால் வந்து இருக்கிறதுலே வந்துட்டு இந்த காம்பினேஷன் அப்போ மொத்தம்
ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இந்த மாதிரி காம்பினேஷனில் வந்து கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா வந்து இப்போ வந்து என்னன்னாக்கா சூரியன் எழுதியாச்சு, சந்திரன் எழுதியாச்சு, அடுத்தது வந்து செவ்வாய் சுக்கிரன். இது இந்த காம்பினேஷனில் நம்ம பார்ப்போம். செவ்வாய் சுக்கிரன் அப்படின்றது இரண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நெருப்பு கிரகம். இப்போ இந்த நெருப்பு கிரகம்னாக்கா என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தர் கோபமாக இருந்து ஒருத்தர் கோபமாக இருந்த கோபம் இல்லைன்னா வந்துட்டு பிரச்சனை இல்லை. இப்போ இங்கேயும் நெருப்பு எரியுது, இங்கேயும் நெருப்பு எரியுதுன்னு வச்சுங்களா, ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து ஆனால் கொழுந்து விட்டு எரியிற மாதிரி இருக்கும். அப்போ வந்துட்டுனாக்கா யாருமே வந்து பார்த்திங்கன்னா லக்னத்துக்கு ஏழாம் இடம் சூரியன் வீடாக இருந்து, லக்னத்துக்கு ஏழாம் இடம் செவ்வாய் வீடு இருந்து, இது ரெண்டுத்தையும் இணைச்சோம் அப்படின்னா அது வந்து காட்டுத்தீ போல் வந்து எப்போ பார்த்தாலும் பிரச்சனையில் தான் இருப்பாங்க அப்படின்றது தெரியணும். அவங்களுக்குள்ளே வந்து ஒரு சமாதானம் அப்படின்றது யார் வந்தாலும் அவங்க தான் அசிங்கப்பட்டு போயிடுவாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அடுத்தது இந்த இடத்துல வந்து செவ்வாய் காம்பினேஷன் அப்படின்றது வந்து இருக்கிறதுனால இந்த காம்பினேஷன்றது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து என்னாக்கா வந்து சந்திரன் அப்படின்றது செவ்வாயை வந்து அழிக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் வந்துடுது. சந்திரன் வந்து எப்பவுமே சூரியன் கூட இருக்கு, அதுவும் நெருப்பு கிரகம்தான். ஆனால் சந்திரன் வந்து சூரியன் கூட இருந்து அதனுடைய குணாதிசயங்களை வெளிப்படுத்துறது வேற, ஆனால் சந்திரன் வந்து செவ்வாய் கூட இருந்து வெளிப்படுத்துகிற விதம் வேறு. ஏன் அப்படின்னா செவ்வாய் கூட சேர்ந்துனா செவ்வாயினுடைய பவரை கம்மி பண்ணிடும், ஓகேங்களா, டோட்டலாக மொத்தமாக கம்மி பண்ணும். அதனால் இந்த காம்பினேஷனில் வந்து கல்யாணம் பண்ணக்கூடாது. அடுத்தது வந்துட்டு செவ்வாய் டு செவ்வாய் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கணவன் வீடும் ஏழாம் இடம் செவ்வாய், ஒரு மனைவி வீடும் ஏழாம் இடம் செவ்வாய், இப்படி இருந்துச்சு அப்படின்னா அது ரொம்ப ஒஸ்ட் காம்பினேஷன் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். காரணம் என்னென்னா ரெண்டு பேருமே ஒத்தே வரமாட்டாங்க. நீயா நானா, உன்னால் முடிஞ்ச நீ பாரு, என்னால் நான் முடிஞ்ச நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு வந்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யார் சொல்லியுமே கேட்க மாட்டாங்க. யார் சொல்லியும் கேட்காம அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா நம்மளுடைய மனசில் வந்து என்ன மாதிரி வந்துட்டு இருக்கோ அதை மட்டும்தான் செயல்படுத்துவாங்க அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது வந்து செவ்வாய் புதன். செவ்வாய் புதன் அப்படின்னு பார்க்கும்போது செவ்வாய்ன்றது ஒரு நெருப்பு கிரகம், அதே மாதிரி வந்து புதன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வந்து ஒரு புதன் வந்து ஞானக்காரக அறிவுக்காரகன்னு சொல்லலாம். அப்போது ஒருத்தவங்க வந்து யாருக்கு லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல புதன் இருக்கோ, யாருக்கு லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல செவ்வாய் இருக்கோ, அந்த புதன் சொல்படி கேட்டு செவ்வாய் நடந்துச்சு அப்படின்னா ரொம்ப நல்லது. இல்லைன்னா வந்துட்டுனாக்கா பிரேக் இல்லாத வண்டி போய் வந்து மரத்தில் முட்டிட்டு திரிகிற மாதிரி வந்துட்டு அது இருக்கும். அப்போ வந்து என்னன்னாக்கா வந்து யார் புதனாக இருக்கோ அது பேச்சை வந்து கேட்டு செவ்வாய் நடந்தது அப்படின்னா அது நல்லது. அது ஏழாம் இடம் கணவனாக இருந்தாலும் ஏழாம் இடம் மனைவியாக இருந்தாலும் ரொம்ப நல்லது. அடுத்தது வந்து என்னாக்கா செவ்வாய் குரு. இது வந்து எல்லாரும் என்ன சொல்லுவாங்க வந்து குருமங்கள யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்துட்டு இதில் வந்து குருமங்கள யோகம்ன்றதெல்லாம் சொல்ல முடியாது. செவ்வாயின்றது ஒரு கோப கிரகம், குருன்றது வந்து தனிவு கிரகம். அப்போ வந்துட்டு என்னாக்கா ஒரு அமைதியாக இருக்கக்கூடிய வந்து ஒரு கணவன் மனைவின்னு வச்சுங்களேன். இப்போ வந்து செவ்வாய் வந்து ஒரு பெண்ணுடைய ஜாதகமாக இருந்து ஒரு கணவன் வந்து குருவனை எல்லா லக்னத்துக்கு ஏழாம் இடமாக இருந்துச்சுன்னா இந்த பொண்ணு எதிர்பார்க்குற மாதிரி அந்த கணவன் இருக்க முடியாது. ஏன்னா கணவன் ஏழாம் இடம் குரு. அப்போ இந்த பொண்ணுக்கு வந்துட்டு என்ன அங்கே போகணும் இங்கே போகணும் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், கணவன் கூட இப்படி ஜாலியாக இருக்கணும் இப்படி ஜாலியாக இருக்கணும் அப்படின்லாம் நிறையா இமேஜினேஷன் பவரில் வரும். ஆனால் வந்து வந்திருக்கிறது யார், குரு அப்படிங்கும்போது அவர் சைலண்ட்டாக வந்து எப்போ பார்த்தாலும் பூஜை புனஸ்காரம் நல்லது பேசுறது நல்லது வந்து இது பண்ணுறது நல்லதையே பேசு நல்லதையே செய்யணும்னு அவர் பெரிய ஞான மார்க்கத்தில் பேசுகிறாங்கன்னா அந்த பொண்ணு வந்து ஐயோ என்னடா ஒரு பெரிய சாம்பாரை கல்யாணம் பண்ணிட்டோமோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்துடும். அப்போது செவ்வாய் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வந்து ஒரு பிடித்தமான ஒரு கிரகம். அப்போ வந்து என்னன்னாக்கா செவ்வாய்க்கு வந்துட்டுனாக்கா காமத்தி அதே மாதிரி வந்து ஆசத்தி கோபத்தி இந்த மாதிரிலாம் இருக்கும். இதெல்லாம் வந்துட்டு இருக்கும்போது குருவத்துக்கு போய் உட்கார வச்சிட்டோம்னா ஐயோ ஏன்டா இவனை கல்யாணம் பண்ணோம், இப்படி இப்படி ஒரு அம்மாஞ்சியாக இருக்கானே, இப்படி வந்துட்டேனாக்கா வந்து ஒரு மாதிரி இருக்கானே, ஐயோ ஏன்டா இவனை கல்யாணம் பண்ணோம் அப்படின்ற மாதிரி இருக்கும், ஓகேங்களா. அதனால் செவ்வாயும் குருவும் சேர்க்காமல் இருக்கிறது வந்து ரொம்ப நல்லது. அதுவும் ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு செவ்வாயை இருந்து ஒரு ஏழாம் இடம் வந்து குரு கலத்திரம் வந்து குருவாக இருந்ததுன்னா சேர்க்காமல் இருக்கிறது வந்து பெஸ்ட்டு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் டு சுக்கரன். இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு காம்பினேஷன், ஓகேங்களா, நல்ல ஒரு காம்பினேஷன். ஏன் அப்படின்னாக்கா வந்து செவ்வாய் சுக்கரன் காம்பினேஷன் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அன்னோன்யமாக இருப்பாங்க. அதாவது வந்து என்னென்னா டீப் லவ் அப்படின்றது சொல்லலாம். அதே மாதிரி வந்து டீப்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து அவங்க வந்து செயல்படுத்துவாங்க. அப்போ செவ்வாய் சுக்கரன் காம்பினேஷன்ன்றது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும்.
அதே மாதிரி செவ்வாய் சுக்கிரனில் இன்னொரு பிரச்சனை என்ன இருக்குது அப்படின்னா, கல்யாணம் ஆன பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்குன்னு வந்துட்டு ஒரு மைண்டு வந்துடும். இது ஒரு பெரிய தலைவலி இதில். அப்போ வந்து என்னன்னாக்கா வந்து கல்யாணம் ஆகாத பொண்ணை நம்ம கல்யாணம் பண்ணி அதை வந்து விரும்பினா பிரச்சனை இல்லை, ஆனால் கல்யாணம் ஆன பொண்ணை கல்யாணம் பண்ணணுன்ற ஒரு விருப்பம் இருக்கும், அதுவும் நடந்தே தீரும். இது ஒரு பிரச்சனை வந்து என்னக்கா இதில் இருக்கும். அதனால் வந்து இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் பார்க்கும்போது அந்த பையன் வந்துட்டுனாக்கா வேறு யாராவது கல்யாணம் ஆன பொண்ணை வந்துட்டு விரும்புகிறானா அப்படின்னு பார்த்துட்டு, அந்த பொண்ணு வந்து கல்யாணம் ஆனவங்களை யாருன்னா விரும்புகிறாங்களா அப்படின்னு பார்த்து திருமணம் பண்ணுங்கள், அது ரொம்ப நல்லது. அடுத்தது வந்து சனி டு சனி, ஓகேங்களா? இது ரெண்டும் சேர்ந்துன்னு வச்சிங்களேன், கலத்திர ஸ்தானம் சனி, கலத்திர ஸ்தானம் சனி அப்படின்னா ரெண்டும் சனி சனி சேர்ந்தால் உங்களுக்கே தெரியும் எப்படி வந்துட்டு இருக்கும். அது வந்துட்டு அமாவாசை மாதிரி இருக்கும் லைஃப், வந்து ஒரு பிடிதம் இருக்காது, ஒரு இது இருக்காது, நீதி நியாயம் தர்மம் நான் இப்படி தான் இருப்பேன் நீ இப்படி தான் இருக்க அப்படின்றது வந்து என்ன லைஃப் வாழறாங்கன்னே தெரியாது. ஒரு பிடித்தம் இல்லாத ஒரு லைஃப்பு, பிடித்தம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வந்துட்டுனாக்கா வாழ்ந்து அவங்க ரெண்டு பேருமே வந்து சனியும் சனியும் சேர்ந்தால், ஒரு சனி சேர்ந்தாலே நமக்கு மந்த வேதனை, ரெண்டு சனி சேர்ந்ததுன்னா இன்னும் பெருத்தா ஒரு வேதனையாக வந்து இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கும். அதனால் வந்து யாருக்கெல்லாம் வந்து லக்னத்துக்கு ஏழாம் இடம் வந்துட்டு சனியாக இருக்கோ அது ஆணுக்கும் பெண்ணுக்கும் வந்து அப்படி காம்பினேஷன் வந்து சேர்த்துறாதீங்க. அடுத்தது வந்துட்டுனாக்கா வந்து சனி ராகு அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு ஆணுக்கு வந்து சனி ஒரு பெண்ணுக்கு சனி, ஏழாம் இடத்துல வந்து ராகு அப்படின்றது இருக்குது அப்படின்னா ஒரிஜினல் கிரிமினலாக வந்துட்டு இவங்க ரெண்டு பேரில் யாருன்னா ஒருத்தர் இருப்பாங்கன்றத தெரிஞ்சுக்கணும். அப்போ வந்துட்டுனாக்கா வந்து கணவன் மனைவி உறவுக்குள்ளே வந்து ஒரு கருத்து வேறுபாடு இருக்கணுமே தவிர ஒரு கிரிமினல் அப்படின்றது வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா அது பிரச்சனை இல்லை. இது வந்து சனி பாம்பு, சனி ராகு பாம்பு இரண்டு கலந்துற இரண்டாக இணைந்தாப்போல் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ரொம்ப வந்து ரிஸ்கான வந்துட்டு ஒரு காம்பினேஷன். அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தாலி கட்டிருப்பாங்க, ஆனால் வந்து தனித்தனியாக இருந்து தாலியும் கட்ட மாட்டாங்க, அதே மாதிரி வந்து தாலியை கட்டாமல் இவங்ககிட்டையும் வாழ மாட்டாங்க. இது ஒரு வித்தியாசமான ஒரு லைஃப் வந்து போயிட்டுருக்கோன்றத தெரிஞ்சுக்கணும். அடுத்தது வந்து சனி கேது அப்படின்றத வச்சுக்கணும். சனி கேது சேர்ந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்துட்டேனாக்கா இவங்க கல்யாணம் பண்ணி கல்யாணம் பண்ணி சன்னியாசி கடம்பட்டும் பட்டினின்ற மாதிரி தான் இருக்கும். அப்போ வந்து கல்யாணம் பண்ணி சன்னியாசி கடம்பட்டும் பட்டினா இவங்க வந்து கல்யாணம் பண்ணுவாங்க ஆனால் வாழ மாட்டாங்க, ஒன்று இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிருப்பாங்க, இல்லைனா வந்து ரெண்டு பேரும் வந்து எப்படி வேணாலும் வந்துட்டு பிரிஞ்சு வாழ்றதுக்கு உண்டான வாய்ப்புகளை வந்து கொடுக்கலாம் அப்படின்றத எடுத்துக்கணும், ஓகேங்களா? இது வந்துட்டு ஒரு காம்பினேஷன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வந்து அடுத்தது வந்து புதன். இது வந்துட்டுனாக்கா புதன் எப்போதும் போல் வந்துட்டுனாக்கா வந்து புதன் சந்திரன், புதன் செவ்வாய், புதன் புதன் குரு, அடுத்தது புதன் சுக்கிரன், புதன் சனி, புதன் ராகு, புதன் கேது. இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா புதன் சூரியன் அப்படின்றது வந்து இது ஒரு நல்ல காம்பினேஷன் சொல்லியிருக்கேன். புதன் சந்திரன் அப்படின்றது வந்து இது ஏமாற்றும் ஒரு, அதாவது நல்ல லைஃப் இருந்தாலும் ஏமாற்றும் ஏமாற்றப்படும் அப்படின்றத நம்ம வந்து எடுத்துக்கணும். அதே மாதிரி வந்து புதன் செவ்வாய் அப்படின்னு பார்க்கும்போது அதான் அறிவு வந்துட்டு கோபத்தோடு சேரும்போது அது வந்து அறிவாக இருக்கான் ஆனால் கோபமாக இருக்கிறான், அந்த கோபம் மட்டும் இல்லைன்னா அவன் நல்ல ஆள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து ஒரு கணவன் அப்படின்றது புதனாக இருந்து ஒரு பெண் வந்து செவ்வாயாக இருந்துச்சுன்னா ரொம்ப பிரச்சனை, ஓகேங்களா? ஏன்னா இருக்கிறதுலே வந்து கோபம் அப்படின்றது வந்து ஆணுக்கு வர்றத விட பெண்களுக்கு அதிகமாக வரும், ஓகேங்களா? அப்போ வந்து என்னக்கா பெண்கள் கோபப்பட்டாங்க அப்படின்னா ஆண்கள்கிட்ட ஆண்கள் நிற்கவே முடியாது, அது ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம். அதனால் வந்து இது வந்து பெண்களுக்கு வந்து அதிகமான கோபம் வரும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வந்து புதன் டு புதன், இது ரொம்ப நல்ல காம்பினேஷன், ஓகேங்களா? புதன் டு புதன் ரெண்டுமே வந்துட்டேனாக்கா நல்ல அறிவாக வீட்டுக்கு என்ன தேவை, வீட்டுக்கு என்ன வாங்கணும், வீட்டுக்கு என்ன தேவை, வீட்டுக்கு வந்து எப்படி வந்து இது பண்ணலாம், குடும்பத்தை எப்படி அழகாக ரன் பண்ணலாம் அப்படின்றது இருக்கும். அதனால் வந்து லக்னத்துக்கு ஏழாம் இடம் வந்து ரெண்டு பேருக்குமே புதனோட வீடாக இருந்து புதன் ரெண்டு பேருக்குமே காம்பினேஷனாக இருந்தான் அப்படின்னா ரொம்ப நல்லது. அடுத்தது வந்து புதன் குரு, இதுவும் நல்ல ஒரு காம்பினேஷன் லைஃப்பில் வந்து செம செட்டில்ட் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள். அடுத்தது வந்து புதன் சுக்கிரன், இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகும் ஒரு அறிவும் சேர்ந்தது. அப்போ வந்துட்டுனாக்கா ஒரு அழகும் அறிவும் சேர்ந்தது அப்படின்னும் போது லைஃப் நல்லாயிருக்கும். அடுத்தது வந்து புதன் சனி அப்படின்னு பார்க்கும்போது புதன் அப்படின்றது வந்து இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அலி கிரகம்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து புதன் சனி ரெண்டும் காம்பினேஷன் சேர்ந்தது அப்படின்னா ஒரு அலி கிரகம்னா வந்துட்டு எப்படி இருக்கும், ரெண்டாலங்கட்ட லைஃப்பாக இருக்கும்,
ஓகேங்களா. இவங்க ஒன்று சொன்னால் அவனு கேட்க மாட்டான், அவன் சொன்னான் இவன் கேட்க மாட்டான். ஆகும்போதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு புரிதல் இல்லாமல் வந்துட்டேனாக்கா வந்து அழித்தன்மையாக வந்துட்டேனா இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும். அடுத்தது வந்துட்டேனாக்கா புதன் சுக்ரன் சூப்பர் காம்பினேஷன், புதன் சனி, புதன் ராகு அப்படின்னு பார்க்கும்போது இப்போ புதன் கா ராகு அப்படின்றது வந்து புதன்றது வந்து ஒரு ஒரு காதலுக்கு, அதே மாதிரி புதன்றது வந்து ஒரு அறிவுக்கு, புதன் அப்படின்றது வந்து ஒரு செயலுக்கு, எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். ஆனால் அதை வந்து வரக்கூடிய கணவனோ வரக்கூடிய மனைவியோ அதை வந்து வேறு மாதிரி துஷ்பிரயோகம் பண்ணிடுவாங்க. அதை வந்து அவங்களுடைய எண்ணங்கள், ரெண்டு பேருடைய எண்ணங்கள் வேறுபாடு வந்து மற்றவங்களை ஏமாத்துறதாகவும் மற்றவங்களை ஏமாற்றி பிழைக்கிறதாகவும் இவங்க இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கணவன் மனைவி வந்துட்டே இருப்பாங்க, இல்லைன்னா வந்துட்டேனாக்கா ஒரு கல்யாணம் பண்ணிக்கவே போகிறாங்கன்னு வச்சிங்களேன். சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வந்து கல்யாணம் பண்ணின கணவன் மனைவியே வந்துட்டு மற்ற ஃபேமிலிக்கிட்ட வந்துட்டு ஏமாற்றுவாங்க. இது இந்த மாதிரி வந்து பைசா வாங்கிறதுக்கோ எதுக்கானாலும் சரி அதை வந்துட்டேனாக்கா வந்து ஏமாற்றுவாங்க. இப்போ புதுசாக கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்னாலும் மற்றவங்களோட குடும்பத்தில் வந்துட்டு இருக்கிறத வந்து காசை வாங்கிறதுக்கு வந்து ஏமாற்றுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு இருக்கும். அப்போ இந்த புதன் ராகு அப்படின்றது வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக ஒரு லவ்வர் லவ்வராக மற்றவங்களை ஏமாற்றுவாங்க, அந்த ஏமாத்துற புத்தி வந்துடும். அடுத்தது வந்து புதன் கேது. இந்த புதன் கேது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறிவும் ஒரு ஞானமும் சேர்ந்தால் எப்படியோ அப்படின்னு பார்க்கும்போது அந்த இடத்துல தாம்பத்தியம் இருக்காது. அதே மாதிரி அந்த இடத்துல வந்து ஒரு புனிதம் இருக்கும், அந்த இடத்துல வந்து ஒரு புரிதல் இருக்கும், அந்த இடத்துல வந்து ஒரு நியாயம் இருக்கும், அந்த இடத்துல ஒரு தர்மம் இருக்கும். ஆக மொத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த புதன் கேது காம்பினேஷன் அப்படின்றது வந்து ரொம்ப நல்லது அப்படின்றத வந்து எடுத்துக்கணும். ஓகேங்களா. அடுத்தது வந்து குரு, குரு சூரியன் அப்படின்றது உங்களுக்கு நல்லாயிருக்கும்னு சொல்லியிருக்கேன். அடுத்தது குரு சந்திரன், அதுவும் நல்லாயிருக்கும். அடுத்தது குரு செவ்வாய், அதுவும் நல்லாயிருக்கும். அடுத்தது வந்து குரு புதன், அடுத்தது வந்து குரு சுக்கிரன், குரு சனி, குரு ராகு, குரு கேது. இப்போ நல்லா தெரிஞ்சுக்கிங்க, குரு சந்திரன் அப்படின்றது சூப்பர் காம்பினேஷன், குரு செவ்வாய் அப்படின்றது வந்து குரு செவ்வாய் அப்படின்றது இது நல்ல காம்பினேஷன் தான். ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது தாம்பத்தியத்துக்கும் ஒத்து வராது, தம்பத்தியத்துக்கும் ஒத்து வராது. ஓகேங்களா. இது வந்து மற்ற கிரகச்சேர்க்கைக்கு வந்து ஒரு வேலைக்கு மற்றபடி எந்த ஒரு படிப்பு தொழிலுக்கு இதுக்கெல்லாம் வந்து ஒத்து வரும். ஆனால் திருமண வாழ்க்கைக்கு இது ரெண்டையும் சத்து வச்சுங்க அப்படின்னா ஒரு சாமியாரையும் நல்லா வந்துட்டுனாக்கா வந்து சபல புத்தி உள்ளவங்களையும் ரெண்டும் சேர்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். சாமியார் வந்து சபல புத்திக்காரங்கள்கிட்ட போனால் என்னாகும், இவன் ஒழுங்காக இருந்தாலும் சபல புத்திக்காரங்க வந்தால் இவனும் சபலமாயிடுவான். ஆக மொத்தத்தில் ரெண்டு பேருமே ஈக்குவலாக வந்துட்டு மாறிடுவாங்க. அப்போது இது வந்து என்னாக்கா வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் கேது இருக்கிறதுனால ஒரு ஒரு குரங்கு வந்து பார்த்திங்கன்னா தானும் கெட்டது இல்லாமல் தான் வனத்தில் இருக்கிற எல்லா குரங்கையும் சேர்த்து கெட்ட மாதிரி என்ன பண்ணணும்னா வந்துட்டு இது வந்து சுத்தமாக வந்துட்டு ரெண்டு பேருமே வந்துட்டேனாக்கா லைஃப்பில் வந்துட்டு கெடுத்துக்கிட்டு இருப்பாங்கன்றதை சொல்லலாம். அடுத்தது வந்து குரு புதன், இது வந்து நல்ல ஒரு காம்பினேஷன். இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அறிவுன்றதும் அதே மாதிரி நிதானம் என்பதும் ரொம்ப நல்லாயிருக்கும். ரெண்டு பேரோட வாழ்க்கை அப்படின்றது ரொம்ப சிறப்பாக போகுன்றது சொல்லலாம். அடுத்தது வந்து குரு சுக்கிரன், குரு சுக்கிரன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா குரு குரு அப்படின்னு பார்க்கும்போது இப்போ லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல குரு, லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல குரு, இப்போ ஆணுக்கும் பெண்ணுக்கும். அப்போ அவங்களோட லைஃப் எப்படி பார்த்தோன்னா நிதானமாக நல்ல வந்து நேர்மையாக ஒரு தர்மமாக ஒரு செயல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக தெளிவாக அந்த மாதிரி வந்துட்டு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும். அடுத்தது வந்து குரு சனி பார்த்திங்க அப்படின்னா குரு சனின்றது வந்து மற்ற காம்பினேஷனுக்கு நல்லது, ஆனால் இதுக்கு தாம்பத்திய வாழ்க்கைக்கு தம்பதி வாழ்க்கைக்கு சுத்தமாக செட் ஆகாது. அப்போ வந்து ஒரு ஏழாம் இடம் குருவாக இருந்து ஒரு ஏழாம் இடம் வந்து சனியாக இருக்குது அப்படின்னா இந்த ரெண்டு பேரையும் ஒன்றா சேர்த்து வச்சோம் அப்படின்னா ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா தாம்பத்திய வாழ்க்கை அப்படின்றது வந்து சுத்தமாக வந்துட்டுனாக்கா வேலைக்கு ஆகாதுன்றது எடுத்துக்கிறோம். அடுத்தது குரு ராகு, குரு ராகு அப்படின்னா ஒரு நிதானமும் ஒரு கிரிமினலும் ஒன்றா சேர்ந்தால் எப்படி இருக்கும். ஓகேங்களா. ஒரு நல்ல குரு ஒரு கிரிமினல் உள்ள சேர்ந்து போச்சு, அந்த கிரிமினல் வந்ததுலேருந்து இந்த குரு கெட்டு போயிட்டார். ஓகேங்களா. அப்போது நல்லா இருந்த குருவை ஒரு கிரிமினல் வந்து கெடுத்து கடைசியில் வந்துட்டு அந்த ராகு வந்து உள்ளே வந்த பிறகு இது ரெண்டுமே சேர்ந்துக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா
நடக்கிற எல்லா விஷயமும் தப்பு தப்பாகவே நடக்கும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது வந்து குரு கேது, இது ரெண்டும் சேர்ந்துருச்சிங்களா, இது வந்து அதிகமான கடன் உண்டாயிடும். அதே மாதிரி இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணாங்கன்னா கடன்காரங்களாக ஆகிடுவாங்க, கடன் வந்துட்டு அதிகமாக வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் வந்துடும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து தாம்பத்திய வாழ்க்கை வந்துட்டுன்னு இருந்தாலும் குழந்தை பாக்கியம் அப்படின்றது வந்து பிரச்சனைகள் ஏற்படும். அதனால் வந்து இந்த குரு காது கேது காம்பினேஷன் யாருக்கெல்லாம் வந்துட்டு இருக்கோ அவங்க வந்துட்டு என்னாக்கா இந்த மாதிரி வந்து பண்ணக்கூடாதுன்றத தெரிஞ்சுக்கணும். இது வந்து ஒரு ஒரு கணவனுடைய லக்னத்துக்கு ஏழாம் இடம் வந்துட்டு குரு, அந்த குரு கூட ஒரு பெண்ணுடைய கேது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து உக்காந்துக்கிச்சின்னு வச்சிங்களேன், அது வந்து ரொம்ப தப்பு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இதை முடிச்சுட்டு நான் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. அடுத்தது வந்து சுக்கரன், ஓகேங்களா. இப்போ வந்துட்டு என்னாக்கா வந்து சுக்கரன் செவ்வாய் அப்படின்றது நல்ல காம்பினேஷன் கிடையாது. அடுத்தது சுக்கரன் சந்திரன் அப்படின்றது அதுவும் நல்ல காம்பினேஷன் கிடையாது. அடுத்தது சுக்கரன் காம்பினேஷன் நல்லா காயுது. அடுத்தது சுக்கரன் புதன் இதுவும் ஓகே தான். சுக்கரன் குரு அப்படின்றது வந்து இது வந்து லவ் பேட்ஸ்னு சொல்லுவாங்க. ஏன்னா மற்றதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுக்கரன் குரு அப்படின்றது நல்லதில்லை. ஆனால் வந்துட்டு ஒரு லவ் பேட்ஸ் அப்படின்றது வந்து ஒரு குரு அப்படின்றதும் ஒரு சுக்கரன் அப்படின்றதும் ஒரு கணவன் மனைவியாக இருந்தாலும் ஒரு லவ்வராக இருந்தாலும் ரொம்ப நேர்மையாக ரொம்ப அன்னுண்ணியமாக இருப்பாங்கன்றத தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது வந்து ஒரு சுக்கரன் சுக்கரன் இது வந்து டாப் மோஸ்ட். அதாவது வந்து என்னாக்கா வந்து கணவன் அப்படின்றவன் இன்றைக்கி சினிமாவுக்கு போகணும்னு நினச்சா மனைவி வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு சினிமாவுக்கு போகலாமாங்க அப்படின்னு கேட்பாங்க. அதே மாதிரி வந்து என்னாக்கா கணவன் அப்படின்றவன் இன்றைக்கி எங்கன்னா என்டர்டெயின்மெண்ட்டாக வெளியில் போகலாமா அப்படின்னு கேட்டால் மனைவியும் அதே மாதிரியே கேட்பாங்க. அப்போது இது ரெண்டுமே வந்து நல்ல ஒரு காம்பினேஷன். அடுத்தது வந்து என்னாக்கா சுக்கரன், சுக்கரன் சனி அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து மற்ற கிரகத்திற்கு வந்து ஓகேனாலும் இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆண் கிரகம் பெண் கிரகம் வந்து சுக்கரனாக இருந்து சனி அது கூட வந்து சேருது அப்படின்னாக்கா ஒரு எதிர்பார்த்த வாழ்க்கை, எதிர்பார்த்த ஒரு சந்தோஷம், எதிர்பார்த்த வந்துட்டேனாக்கா வந்து எந்த ஒரு விஷயமும் நடக்காது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது வந்து சுக்கரன் ராகு, இது பெரிய பெரிய போராட்டமான வந்துட்டு ஒரு அமைப்பு. எப்போவுமே சுக்கரன் ராகு சேர்ந்தது அப்படின்னா ஒரு ஏழாம் இடம் வந்து லக்னத்துக்கு வந்து ஏழாம் இடம் வந்து சுக்கரனாக இருக்குது. அந்த இடத்துல வந்து பெண்ணுடைய ராகு உட்காந்தாலும் இல்லை ஒரு ஆணுடைய ராகு உட்காந்தாலும் என்னென்னா கிரிமினல் புத்தி இருக்கும். அப்போ வந்துட்டுனாக்கா வந்து ஒரு பெண் பெண்ணாக இருக்கக்கூடிய தகுதி அப்படின்றதும் ஒரு ஆண் ஆணாக இருக்கக்கூடிய தகுதி அப்படின்றது வந்து அந்த இடத்துல இருக்காது. அப்போ வந்து நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது அப்படின்ற அந்த எதிர்வாதம் இருக்கும்போது பிடிச்ச ரெண்டு பேருக்குமே பிடிச்சிக்காதுன்றதை வந்து தெரிஞ்சுக்கணும். அடுத்தது வந்துனாக்கா சுக்கரன் கேது, இது வந்து பார்த்திங்கன்னா 100% வந்து சுக்கரன் கேதுன்னா கல்யாணம் பண்ணுறதும் தெரியாது அதேமாதிரி முடியறதும் தெரியாது. கண்டிப்பாக இந்த சுக்கரன் கேது யாருக்கு இருந்தாலும் திருமண வாழ்க்கை அப்படின்றது வந்து முறிஞ்சு போகலாம், இல்லைனா வீட்டிலே இருந்து முடியாமல் ரெண்டு பேரும் பேசாமல் இருக்கலாம். ஆக மொத்தம் லைஃப்ன்றது ஸ்டெடி ஆகாது அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கணும். அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா வந்து சனி, இப்போ வந்து இந்த காம்பினேஷன் நல்லது கிடையாது, இந்த காம்பினேஷனும் நல்லது கிடையாது, இந்த காம்பினேஷனும் நல்லது கிடையாது, இந்த காம்பினேஷனும் நல்லது கிடையாது, இது வந்துட்டுனாக்கா வந்து நல்லதில்லை. அடுத்தது வந்துட்டு இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நல்லது நல்லதில்லை. அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் நல்லதில்லை, இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் நல்லதில்லை, இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் நல்லதில்லை. அப்போது யாருக்கெல்லாம் வந்துட்டுனாக்கா ஏழாம் இடம் வந்து சனியாக இருந்து இத்தனை கிரகங்கள் இருந்தாலும் ஓகேங்களா, ஏழாம் இடத்த வந்து சனியாக இருந்து யார் கல்யாணம் பண்ணாலும் அவங்களுக்கு எந்த கிரகமும் வந்து சப்போர்ட் பண்ணுறதா வந்து சரித்திரம் கிடையாது. இவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா நட்பாக பழகிட்டாங்கன்னா இது ஓகே, நான் கணவன் நீ பொண்டாட்டி இப்படி தான் இருக்கணும்னு பார்த்தா அங்கே பிரச்சனை வந்துடும். அப்போ வந்து ஒரு வெல்விஷராக ஒரு ஃப்ரெண்டாக ஒரு நான் எனிமி இல்லாமல் ஒரு கணவன் நான் ஒரு மனைவி அப்படின்ற அந்த உறவு முறை இல்லாமல் இந்த சனியோடைய களத்திர ஸ்தானத்துக்கு ஏழாம் இடத்துல வந்து நீங்கள் கூட இருந்தீங்க அப்படின்னா லைஃப் லாங் இருக்கலாம். அதை விட்டுட்டு நான் பொண்டாட்டி நான் புருஷன் நான் சொல்கிறதா நீ கேட்கணுன்னா வாழ்க்கை வந்து பிரிஞ்சு போயிடும். இது மாதிரி தான் வந்து கிரகச்சேர்க்கையினுடைய பலாபலன்களை வந்து நாம் வந்து தெரிஞ்சுக்கணும். இது வரையும் நாம் வந்து திருமணத்திற்கு உண்டான அனைத்து விஷயங்களையும் நாம் வந்துட்டு நாக்கா பேசியிருக்கிறோம். இது